மா இந்த புடவை மட்டும் நீ கொஞ்சம் போட்டுறியா? அட நான் காய போட்றங்க. என்னங்க ரொம்ப நேரமா இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சுங்க? ஃபேக்டரியில இருந்து மேனேஜர் பேசினாருமா. போன மாசமாவது பாதி சம்பளம் கொடுத்தோம், இந்த மாசம் தேதி எட்டாச்சு, அதுவாது கிடைக்குமான்னு கேட்குறாங்கம்மா. என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு வாரம் கழிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாயை இப்போதைக்கு அடைச்சிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு பேங்க் பக்கம் போகவே முடியாது, ஓடி எக்கச்சக்கமாக இருக்கு. வேலை செஞ்சவங்க வேறு காயறதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுத்தாங்கம்மா. நான் இன்றைக்கி அவங்க ஃபோன் பண்ணி கேட்குற நிலைமையில் இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்டால் கூட கொடுக்க முடியல, ஒன்றுமே புரியலை. சரி, இந்த நிலைமை எனக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகத்தில் பாதி பேருக்கு இதே தான் நிலைமை அப்படின்னு நான் என்னென்னே தேர்த்துக்கிட்டாலும் இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் கால் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருது, அப்படியே கலரி விட்டுட்டு வருது. இந்த நிலைமையெல்லாம் மாறுமா? நான் ஃபேக்ட்ரி பழையபடிக்கு திறந்து பொருட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து ஃபேக்ட்ரி ரன் பண்ணி நல்லா பழைய அந்த வசந்த காலம்லாம் வருமானே தெரியலையே, ஒன்றுமே புரியலம்மா. படுத்த தூக்கம் வரமாட்டேங்குது, அப்படியே ஏதோ எப்போவுமே பாரமாகவே இருக்குது, இயல்பாகவே இருக்க முடியல என்னால். எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு பிஸியாகவே இருந்த ஆண்கள் எல்லாம் இந்த பேண்டமிக் கை காலை கட்டி போட்டு ஹவுஸ் அரெஸ்ட் ஆக்கியிருக்கு. அதனால் அவங்க ரொம்பவே திணறி போயிருக்கிறாங்க. கொரோனா மாதிரியே சில சமயம் எந்த சிம்டம்ஸுமே இல்லாமல் ஒரு மனுஷனை, குறிப்பாக குடும்பத் தலைவனை வேரோடு சாய்க்கிற இன்னொரு விஷயமும் இருக்குது, மன அழுத்தம் தான் அது. இந்த மன அழுத்தத்தை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி அதை சரி செய்கிற முயற்சியில் குடும்பம் இறங்கலை அப்படின்னா நாளடைவில் இது ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக்காக கூட மாறக்கூடும். அன்பு, பாசம், காதல் இதை மட்டும் கிடையாது, மன அழுத்தத்தையோ அல்லது மன பாரத்தை கூட அவ்வளோ சுலபமாக ஆண்கள் வெளிப்படுத்திட மாட்டாங்க. எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுக்கிறது, நம்மளே சமாளிச்சுக்கலாம், தானே சமாளிச்சுக்கலாங்கிற எண்ணத்தில் ஆண்கள் தனக்குள்ளேயே அழுத்தி அழுத்தி வச்சுப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அதனுடைய அழுத்தம் தாங்காமல் அது வெடித்து வெளியில் செதறும் பொழுது அந்த பாதிப்புக்கு ஆளாகிறது அந்த குடும்ப தலைவன் மட்டும் கிடையாது, அவரோடு சேர்ந்து மொத்த குடும்பமும் அந்த பாதிப்புக்கு ஆளாகும். அப்படின்னா சத்தமே இல்லாமல் ஒரு குடும்பத் தலைவனை வேரோடு சாய்க்கிற இந்த மன அழுத்தத்துக்கு மருந்தே இல்லையா அப்படின்னு கேட்க தோணும். கண்டிப்பாக மருந்து இருக்குது, அந்த மருந்தும் அந்த குடும்பத் தலைவனோட குடும்பத்திலேயே தான் இருக்குது. நம்பிக்கை, இதுதான் மிகச்சிறந்த மருந்து. நம்பிக்கை அப்படிங்கிற அந்த மருந்தை குடும்பத் தலைவனுக்கு எப்படி தருது? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாமல், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆர்கியூ பண்ணாமல், நான் இருக்கேன், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு குடும்பத்தார் ஒருத்தொருத்தரும், குறிப்பாக குடும்பத் தலைவி, தன்னுடைய ஒரு ஒரு செயல்லையும் தன்னுடைய ஒரு ஒரு வார்த்தையிலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் அந்த சிறந்த மருந்து. நாம் மனசு விட்டு பேசும்போது தான் அவங்களுடைய மனசு விட்டு போகாமல் இருக்கும். நாம் தன்னம்பிக்கை தரும்போது தான் அவங்க தளர்ந்து போன மனசு மீண்டும் நம்பிக்கையோடு துளிர்த்து எழ ஆரம்பிக்கும். இந்த பேண்டமிக்கில் குருவி மூக்கால் சேர்த்த மாதிரி சேர்த்த நகையும் நம்ம சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் சேமிப்பு பணமும் கண்டிப்பாக கரைஞ்சி போயிருக்கும், அது உண்மைதான், அதை மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் இதெல்லாம் நமக்கு சம்பாதிச்சு, நம்மளோட சேர்ந்து இதெல்லாம் சம்பாதிக்க நமக்கு உறுதுணையாக இருந்த நம்ம கணவனுடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கரைஞ்சி போகலாமா? இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள குவாரண்டைன் பண்ணாமல் அவங்களுடைய எமோஷ்னல் வென்டிலேட்டராக இருக்க வேண்டியது தான் ஒரு ஒரு குடும்பத் தலைவியினுடைய தலையாய கடமை. வெற்றி பெற்ற ஒரு ஒரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த பேண்டமிக்கில் துவண்டு போகிற ஒரு ஒரு குடும்பத் தலைவனும் திரும்பி மீண்டு எழுந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத் தலைவனுக்கு பின்னாடி குடும்பத் தலைவி நிச்சயமாக இருக்கணும். ஸோ
லெட் அஸ் சப்போர்ட் அவர் மென்.